ஆரம்ப நிலை இரத்த கொழுப்பு கூடி இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் மிகச்சிறப்பான மருந்து. வெந்தயத்தில் ஒன்றுதான், கரையும் நாரும் இருக்கு, கரையாத நார்களும் இருக்கு. கரையாத நார்ங்கிறது இன்சாலிபிள் ஃபைபர். அந்த ஃபைபர் என்ன பண்ணணும், நிறைய நம்ம சாப்பாடுல சாப்பிட்டோம்னா நம் உணவை நல்லா சீரணித்து முழுமையா எளிதா கழிவு ஏற்பட மலச்சிக்கல் தீர்வதற்கு அது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த கரையாத நார்கள் வந்து நீர்த்துவத்தை உறிஞ்சிக்கும், நீரை நல்லா உறிஞ்சி மோஷன் வந்து பல்கி மோஷனா நல்லா ஃப்ரீயா இருக்கிறதுக்கு கரையாத நார் வரும். கரையக்கூடிய நார் சாலிபிள் ஃபைபர்னு சொல்லுவாங்க. சாலிபிள் ஃபைபர் வந்து இரத்த கொழுப்பை குறைக்கக்கூடியது. ஸோ தினம் ஒரு 5 to 10 gram வந்து வெந்தயம் எடுக்கலாம். வெஜிடேரியன் சோர்ஸில் ஹையஸ்ட் ஃபைபர் இருக்கிறது வெந்தயம் மட்டும்தான். வேற எந்த தாவர பொருட்களையும் கீரையில் இருக்கிறத விட, அதாவது பெர் 100 grams எவ்வளவு நார் இருக்குங்கிற கணக்கில் மிக அதிகமாக நார் இருக்கிற ஒரு பொருள் வெந்தயம். ஸோ வெந்தயத்தை ரெகுலராக எடுத்துருங்க. 40+ இருக்கிறவங்க, இந்த ஆஸ்துமா மாதிரி ரொம்ப மூக்கடைப்பு சளி இருக்கிறவங்கள தவிர மீதி எல்லாரும் எவ்ரிடே எடுக்கலாம். எடுக்கிறதுனால எந்த தீங்கும் கிடையாது. ஸோ அதை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ரெண்டாவது, நம்மளுடைய உணவில் 2 பொருள் தினசரி இருக்கணும். ஒன்று வெங்காயம், இன்னொன்று வெள்ளைப்பூண்டு. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 10 வெங்காயமாவது பச்சையாக சாப்பிடணும். வெங்காயத்தை வேக வச்சிட்டிங்கன்னா அதனுடைய பயன் ஒரு 50% போயிடும். பச்சை எப்படி சாப்பிட்றது, தயிர் பச்சடி மாதிரி சாப்பிடலாம். ஒரு சின்னதாக சாப் பண்ணி பச்சை வெங்காயத்தை குட்டி வெங்காயம் வாங்கி சாதாரணமாக தயிர் பச்சடியாக வச்சு எதுக்கு வேணாலும் சோறுக்கு வச்சு சாப்பிடுங்க, உங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க, ஏதாவது ஒரு ஃபார்மில். அதாவது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீசஸுக்கு வந்து வெளிநாட்டுக்காரன் ஒரு விஷயம் சாப்பிடுவான், அது என்னன்னா ஃபிளாக்ஸ் சீடு வித் சீஸ். அது வந்து வேர்ல்டு லெவல் ரினோன் டயட்ரி ஃபுட் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு உலகமே கொண்டாடுறது அதுதான். சீஸில் ஃபிளாக்ஸ் சீடை போட்டு சாப்பிட்றது. நம்ம ஊரில் சீஸும் கிடையாது, ஃபிளாக்ஸ் சீடும் கிடையாது. இப்போ வந்துருச்சு, நம்ம ஊருடைய ஆரம்பத்தில் நம்ம கிடையாது. நம்மக்கிட்ட இருந்த ஒரே விஷயம் அதுக்கு மோர் ஆர்லெஸ் ஈக்குவல், சம்டைம்ஸ் சில மாலிக்குலை வச்சு பார்க்கும்போது அதை விட பெட்டர் வந்து தயிர் பச்சடி தான். சீஸை விட பெட்டர் வந்து தயிர். அதே மாதிரி வெங்காயம் வந்து ஃப்ளாக்ஸீடை விட பல மடங்கு பெட்டர். ஸோ அப்போ ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது, எவ்ரிடே ஒரு சின்ன கப்பில் தயிர் பச்சடி தினம் சாப்பிட்டுக்குவோம். இது வந்து ஒரு பெரிய காசும் இல்லை. இல்லை எதுக்கு சொல்லனா, 2800 count பாலிஃபினால்ஸ் வந்து சின்ன வெங்காயத்தில் இருக்கு. தயிர் பச்சடி ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோபயோட்டிக் நம்ம உடம்புக்கு. தயிர் மோர் வந்து அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ அதனால் அதை ஒன்று எடுத்துக்கலாம். ரெண்டாவது வெள்ளைப்பூண்டு. வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் ஒரு பிரதர் சிஸ்டர் தான், ரெண்டும் ஒரே ஃபேமிலியில் உள்ளது. ஆனால் வெள்ளைப்பூண்டை வேக வச்சு தான் சாப்பிடணும். சில பேர் பச்சையாக சாப்பிட்றாங்க, அதெல்லாம் தப்பு. வெள்ளைப்பூண்டு இதே மாதிரி 10 பல்லு கொஞ்சம் போல் அது ஈஸியில் வந்துடும். வெந்நீரில் வேக வச்சுட்டு மசிச்சு அப்படியே சாப்பிட்லாம். இல்லை குழம்புல காயில் ஏதோ ஒரு வகையில் அந்த டேஸ்ட் பிடிச்சவங்க ஏதாவது ஒரு ஃபார்மில் அதை எடுத்துக்கலாம். ஸோ வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், வெந்தயம், இந்த மூணும் இல்லாமல் நம்ம உணவில் வந்து தினசரி கடக்கக்கூடாது.